ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளோரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த சாரீக்கான ப்ளவுஸ் டிசைன் தான் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு லைட் க்ரீன் வந்து ஃபுல்லாக சாரீ, ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்டர் வந்து இந்த டார்க் க்ரீன், ரொம்ப ஆத்தன்டிக்கான ஒரு டிசைன், ரொம்ப டல் கோல்டில் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குற மாதிரியான ஒரு டிசைன். இந்த சாரீக்கு க்ரீனில் என்ன மாதிரி டிசைன் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க என்ன டிசைன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம பண்ண ஸ்லீவ் டிசைன். நமக்கு இந்த லைட் க்ரீனில் யூஸ் பண்ண அந்த சாரீன்றதுனால லைட் க்ரீன் வந்து உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். முதல்லருந்து என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எப்பயும் போல் ஆரியில் வந்து செயின் ஸ்டிச் வந்து கோல்டில், இவங்க ஆன்டி கோல்டு தான் வந்து கரண்டதுனால கோல்டிலே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 4 லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைட் க்ரீன் சாரீக்கு ஆக அதை தெரியப்படுத்துறதுக்காக இவங்க வந்து லைட்டாக தான் கொடுக்க சொன்னாங்க. பொதுவாக நம்ம எம்போஸ் பண்ணுற மாதிரியான த்ரெட் ஃபில்லிங்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ செயின் ஸ்டிச்லேயே சில்க் த்ரெட் வச்சு இதை நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ், 3 mm வந்து ஆன்டிக் பீட்ஸ், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் கொடுத்து இந்த லைன் முடிச்சிருக்கோம். அதே மாதிரியான பார்டர் இன்னொன்று கொடுத்துட்டு இதுக்கு சென்டரில் எப்படி கொடுத்துருக்கோம்னா வந்து இந்த லைட் க்ரீன் வந்து ஸ்டோன் வச்சுட்டு சுற்றிலும் ஒரு சுகர் பீட்ஸ், அகெயின் அந்த 3 mm பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு இதுக்கு நடுவில், ரெண்டு மாதிரியான ரவுண்ட் பேச்சஸ்க்கு நடுவில் நமக்கு என்ன கேப்பில் ஒரு ஒயிட் கிளிப் ஸ்டோனும், இந்த க்ரீன் கலர் சேம் இந்த டார்க் க்ரீன் கலர்லேயே வந்து 2 mm இந்த பிளாஸ்டிக் பீட்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டோன் கொடுக்கறத விட இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பீட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப எம்போஸ்டாகவும் தெரியும், அதே சமயம் ஒரு ஃபில்லிங் ஆன மாதிரி இருக்கும். இந்த கோல்டெல்லாம் தெரியாமல் நிறைய க்ரீன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்டரில் இதே மாதிரியான சுகர் பீட், 3 mm அண்டு சுகர் பீட் அந்த லைன் கொடுத்துட்டு இந்த ரெண்டு பார்டருக்கும் நடுவில் கிளிப் ஸ்டோனில் 10 mm கிளிப் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த திலகம் ஷேப்பில் அதுக்கு சுற்றியில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு ரெண்டு திலகம் ஷேப்புக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இந்த இடத்துல வந்து 3 mm கிளிப் ஸ்டோன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெருசாக கேப் அதிகன்றதுனால 4 mm கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் கிளிப் ஸ்டோன் தான் நல்லா தெரியணுன்றதுக்காக இந்த கேப்பில் வந்து இன்டர்மீடியட் கேப்பில் இந்த லைட் க்ரீன் நம்ம ஸ்டோன்ஸே வந்து வச்சுருக்கோம். இது வந்து கட் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் பளிர்னு இருக்கும். இதே உங்களுக்கு அக்ரிலிக் ஸ்டோனும் உண்டு. அக்ரிலிக் ஸ்டோன் வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்காக இருக்கும். இது கட் ஸ்டோனுன்றது உங்களுக்கு ரொம்ப பளிர்னு இருக்கும், 3D லுக் கொடுக்கும். ஸோ இதுதான் கொடுத்து இந்த பார்டரை முடிச்சிருக்கோம். மிச்சம் இருக்கிற ஸ்லீவ், இது ஆஃப் ஸ்லீவ். இந்த ஆஃப் ஸ்லீவில் மிச்சம் இருக்கிற ஸ்லீவில் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து சுகர் பீட்ஸில் ஒரு சின்ன ஸ்கேல் அளவுக்கு லைன் வந்து நம்ம கொடுத்துட்டு சுகர் பீட்ஸில் லைன் கொடுத்துட்டு முனையில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒன்று விட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோதுமை பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரவுண்ட் பீட்ஸ், இங்கே யூஸ் பண்ண அதே 3 mm ஒரு கோதுமை பீட், ரவுண்ட் பீட், கோதுமை பீட், ரவுண்ட் பீட் அப்படி சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி தான் பண்ணி இதை வந்து முடிச்சிருக்கோம். இது சேம் நீங்கள் லாங் ஸ்லீவ், அதாவது எல்போ ஸ்லீவ் கொடுக்குறதா இருந்தாலும் இதே மாதிரி பார்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்லீவ் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகெயின் உங்களுக்கு பஃப் ஸ்லீவ்க்கெல்லாமும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி ஒரு பேபி ஷவர் ப்ளவுஸ் ஒன்று பண்ணணும், அதே ப்ளவுஸ் டிசைனை வந்து பார்த்துட்டு இந்த கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை பண்ணியிருக்கோம். இதுக்கு நெக் டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். அதுக்கு நெக் டிசைன் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கோம். இலை ஷேப்பில் நெக் டிசைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டீப் நெக்கில் இலை ஷேப்பில் கொடுத்துட்டு அந்த நெக் ஷேப்பில் என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கோம்னா ஆஸ் யூஷுவல் ஆரியில் செயின் ஸ்டிச் கோல்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைட் க்ரீன் த்ரெட்டில் வந்து ஒரு 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோன் லைன் வந்து ஒரு லைன் சின்னதாகவே கொடுத்துருக்கோம். இவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க. ஸோ நல்லா தெரியணுன்றதுக்காக இந்த சின்ன ஸ்டோன் லைன் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் சைஸ் வந்து கொஞ்சம் பெரியவங்கன்னும்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டோன் லைனை வந்து நீங்கள் பெரிய சைஸ் வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் 3 mm வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இது தனியாக இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணுன்றதுக்காக ஒரு ஃபினிஷிங் லுக்காக இதே லைட் க்ரீன் சில்க் த்ரெட் வச்சு ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும், ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கோம். இதுக்கு புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 mm பீட்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டு சுற்றிலும் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி, இந்த க்ரீனில் நம்ம கோல்டு கொடுத்தாலும் தெரியும் பட் ஆன்டி கோல்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணுன்னும்போது இதே இந்த லைட் க்ரீனை வந்து சுற்றிலும் புட்டா வந்து செயின் ஸ்டிச் கொண்டு கொடுத்து முடிச்சிருக்கோம். இந்த லைன்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன ஒர்க் கூட ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் கான்ட்ராஸ்ட், டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன்ன்றதுனால. இது வந்து பேக் நெக், ஃப்ரண்ட் நெக்கும் சேமாக மாற்றாமல் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் வந்து இந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.